விடியா திமுக ஆட்சியில் தமிழக காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தைப் போல் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தெரியாத பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக உளவுத்துறை கடந்த 28 மாத விடியா திமுக ஆட்சியில் முற்றிலும் செயலிழந்து விட்டதால் குற்றங்கள் பெருகி மக்களை குலை நடுங்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்விரோத கொலைகள், ஆதாய கொலைகள், வெடிகுண்டு வீச்சு, பழிக்கு பழி தாக்குதலில் ஈடுபடும் ரவுடிகளின் அராஜகங்கள் நாள்தோறும் நடைபெற்று வரும் நிலையில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியும் மக்களிடம் ஏதேதோ பேசி அவர்களை குழப்பி திசை திருப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சிக் காலங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் வருமுன் நடவடிக்கை எடுப்பதிலும் சுதந்திரமாக காவல்துறை செயல்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 28 மாத காலத்தில் தனது சுய முகவரியை இழந்து ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறி தமிழகத்தில் தற்போது நிகழும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிகழ்வுகளை முன்னதாகவே அறிந்தும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் நிலை மிகவும் வெட்கக்கேடானது என கடுமையாக சாடியுள்ளார். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் ஆட்சியில் அண்டை நாடான இலங்கையில் குண்டுவெடிப்பு நிகழ உள்ளதை முன்னதாகவே கண்டறிந்து மத்திய அரசு மூலம் இலங்கைக்கு தமிழக நுண்ணறிவு பிரிவு அறிவுரை வழங்கியதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விடிய ஆட்சியில் கோவை கார் குண்டுவெடிப்பு, கள்ளக்குறிச்சி பள்ளி சம்பவம், சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு என்று விடியா திமுக அரசின் காவல்துறை சறுக்கிய நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் என தெரிவித்திருக்கிறார். விடிய ஆட்சியில் உளவுத்துறையில் பணியாற்றும் காவல்துறையினர் ஆங்காங்கே உள்ள ஆளும் கட்சியினரின் மிரட்டலுக்கு அடிபணிவதால் தீவிரவாதிகள், கடத்தல்காரர்கள், கொலைக்காரர்கள் போன்ற சமூக விரோதிகளின் செயல்களை முன்கூட்டியே கண்காணித்து உண்மை தகவல்கள் அரசுக்கு வருவதில்லை என்ற செய்திகள் தெரிய வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசின் காவல்துறை சட்டம் ஒழுங்கை பேணுவதை விட்டுவிட்டு நிர்வாகத்திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் ஏவல் துறையாக மாறி தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளை பிரிப்பது எப்படி என்பதிலும், விடியா திமுக அரசை சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை புனைவதிலும் மட்டுமே ஈடுபட்டு வருவது மிகுந்த வெட்கக்கேடானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். கடந்த வாரம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொலைவெறி கும்பல் ஒன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை கொலை செய்த கொடூரம் நடந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, அதேபோன்று சென்னை பட்டினப்பக்கத்தில் பட்டப்பகலில் ஆற்காடு சுரேஷ் என்பவர் படுகொலை, ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுரேஷ் என்பவர் படுகொலை என மாநிலம் முழுவதும் சமூக விரோதிகளின் கொட்டம் அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக சாடியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் பிடியில் இளைஞர்கள் சிக்கி கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என பல்வேறு குற்றங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாட்டிற்கு உரிய பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவு பிறப்பித்தும் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்காமலும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யாமலும் கை கட்டி வேடிக்கை பார்த்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோன்ற நிலைதான் சென்னை பனையூர் பகுதியில் நடைபெற்ற ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியிலும் நடைபெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், விடியா திமுக அரசின் காவல்துறையினுடைய தோல்வியை இது காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக் காலங்களில் காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்கி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தியது போன்று இனியாவது தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதை உறுதி செய்து தமிழக மக்களின் அச்சத்தை போக்க வேண்டுமென காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் பொம்மை முதலமைச்சரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.